அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரும் நலமுடன் வாழ நம்ம இப்படி ஜெயதேவன் அருள் புரிவோம். நகாமி அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு நம்ம சூப்பரான பாயசமாக செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செய்கிறது. இப்போ வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லது. பசிக்கிற டயத்தில் நம்ம இது போல் பாயசம் ரெடி பண்ணி உடனே சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கிறேங்க, அதில் நெய் சேர்த்துக்கிறேங்க. நெய்யில் அரைக்கப் ரகாவை சேர்த்துக்கிறேங்க. நான் அரைக்கப் அளவு தான் செய்கிறேன். இப்போ கூடுதலாக உங்களுக்கு தேவைப்பட்டால் கூடுதலாக செஞ்சுக்கிறேங்க. நான் அரைக்கப் ரகா, அரைக்கப் சம்பா கோதுமை ரவா எடுத்துருக்கிறேன். ரவா மட்டும் நெய்யில் வறுத்துக்கிறலாம். ரவாவை நெய்யில் வறுத்து செய்யும்போது ரொம்பவே வாசமாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். சம்பா கோதுமை ரவாவை ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து கொதிக்க விடுங்க. அது நல்லா வெந்துடும், ஒரு நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். வெந்ததும் நம்ம வறுத்த ரவாவை அதோட சேர்த்துடலாம். இப்போ அதோட நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரெண்டுமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் பசும்பால் ஒரு கப் சேர்த்துக்கிறேன். நம்ம தண்ணியில் வேக வச்சாச்சு. இப்போ பசும்பால் ஒரு கப் சேர்த்து கொதிக்க விடுங்க. இந்த பாயசம் சீக்கிரமே செஞ்சிடலாம். நான் இதில் தேங்காய் பால் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மில்க் மேட் இருந்தால் கூட அதில் சேர்த்துக்கலாம். நான் மில்க் மேட் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், அதனால் நான் தேங்காய் பால் தான் அதிகமாக சேர்த்துக்கிறேன். உங்கள் விருப்பம் போல் செஞ்சுக்கிறேங்க. ஆனால் தேங்காய் பால் சேர்க்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் உப்பு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. சீனி தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு சீனி தேவைப்படும். இனிப்பு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இனிப்பு கம்மியாக சேர்த்துக்கிறேங்க. இல்லை ஏலக்காய் ஒரு மூணு தட்டி அதோடு சேர்த்துடலாம். இப்போ எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து அதோடு சேர்த்துக்கிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெல்லம், நாட்டு சக்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கிடலாம். வெல்லம் சேர்க்கும் போது அதை நல்லா தட்டிட்டு காய்ச்சிட்டு அப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கிறேங்க. ஓகே, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தாளிச்சாதான் அதோட சேர்த்துடலாம். முந்திரி திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு சாப்பிட வேண்டியதுதான். ரொம்பவே டேஸ்டான ஆரோக்கியமான பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் சேமியா சேர்க்கறா கூட கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. நீங்களும் இது போல் சுவையான ஆரோக்கியமான பாயசம் செய்து சாப்பிடுங்க. இன்ஷா அல்லாஹ்.